நம்ம குச்சி மிட்டாய் குருவிரட்டி பைக்கில் தாங்க ரைடு போக போகிறோம். வாங்க நம்ம லடாக் ரைடை வெறித்தனமாக கிளம்பலாம். நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்போ லடாக் தாங்க போக போகிறோம். கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் நம்ம பங்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:00 ஆகுது. நம்ம நைட்டுக்குள்ளே பெங்களூர் போயிடலாம். நம்மளுடைய விளாக் எபிசோட் 3 எபிசோட்லேயே நம்ம லடாக் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் விளாக் வந்து தமிழ்நாடு டு பெங்களூர், செகண்ட் விளாக் வந்து பெங்களூர் டு டெல்லி, தேர்ட் விளாக் வந்து டெல்லி டு லே லடாக் அப்படியே போயிடுறோங்க. வெறித்தனமாக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஹாய் கைஸ், நாம் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி 2 hours ஆச்சு, அதாவது 50 kilometers நம்ம தாண்டி வந்துட்டோங்க. இப்போ நம்ம பங்கு பார்த்தீங்கன்னா லடாக் போகிறதுக்கு ரொம்ப வெறியாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம குச்சி மிட்டாய் குருவெட்டி இந்த ரெண்டு பைக்கு லடாக் போகிறதுக்கு செம்ம வெறியில் இருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போகிறாங்க நம்மளை. இப்போ ஒசூர் பார்த்தீங்கன்னா 50 kilometers சம்திங் எவ்வளோ இருக்குங்க. அங்கே போயிட்டு விளாக கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாப் வந்துட்டோங்க. பாருங்க சித்தா ஒசூர் பஸ் ஸ்டாப்பு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் காண்போம். சித்தா ஒசூர் பஸ் ஸ்டாப்பு. நம்ம இன்னும் பெங்களூர் போனோம். நெக்ஸ்ட்டு பெங்களூர் கிளம்பி தான் வாங்க கைஸ். நம்ம பங்கு மீட் அடிக்கிறதா கொள்கை. இவன் என்னங்க இவ்வளோ வேகமாக போகிறான்? நான் சும்மா அவன் கிட்டே போகலான்னு தானேங்க. இந்த இதுக்கு இவன் இவ்வளோ வேகமாக போகிறான். இருந்தாலையும் நம்ம வண்டியை நம்ம குச்சி மிட்டாய் வண்டியில் போனால் அவன்லாம் சாதாரணமாக மீட் அடிச்சிடலாம். பட் இருந்தாலையும் நம்ம சேஃபாக போகிறது நமக்கு நல்லதுங்க. வண்டி ஓடும்போது எப்பவுமே பார்த்து சேஃபாக ஹெல்மெட் மாட்டு சேஃபாக ஓட்டுங்க. இப்போ பெங்களூருக்கு இன்னும் 20 kilometers தாங்க இருக்குது. வாங்க அங்கே போய் விலாகை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பெங்களூர் வந்துட்டோங்க. இதுதான் பெங்களூருடைய பஸ் ஸ்டாப்பு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பெங்களூர் டு டெல்லி. நம்ம பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு ஒரே நாளில் போய் சும்மா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே தட்டி விட்டுருவாங்க. அப்போ நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.